அன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சுக்கான பிளேயிங் லெவன் அண்ட் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கலங்க. அதாவது ஓடிஐயில் எல்லா மேட்சுமே சக்ஸஸ் தான், பட் ஆனால் T20 மட்டும் ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. நியூசிலாந்து கூட ஓடிஐ சீரீஸில் 3-0 அப்படின்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 T20 மேட்ச் வந்து இருக்கு, பட் ஆனால் இந்த ஸ்குவாடில் எந்த ஒரு சீனியர் பிளேயருமே கிடையாதுங்க, எல்லாருமே வெறும் யங்ஸ்டர்ஸ் தான். கேப்டனாக நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு, வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் இருக்காரு. நியூசிலாந்து டீம்லேயும் வெறும் யங்ஸ்டர் மட்டும் தாங்க ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு சொல்லலாம். இப்ப கிரவுண்ட் அண்ட் பிச் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். நாளைய மேட்ச் நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தாங்க நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 20 மேட்ச் நடந்திருக்கு. இதுல நம்ம இந்தியன் டீம் வந்து 12 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆப்பன் வந்து 9 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஒரு மேட்ச் வந்து மழையினால கேன்சல் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த பிச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து 3 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லுமே மாசா வின் பண்ணிருக்காங்க. இந்த பிச்சோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 155 தாங்க. இந்த பிச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு நம்ம இந்தியன் டீம் தான் 195 ரன். இருக்கிற மாதிரி சேஸ் பண்ணப்பட்ட ரன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 155 ரன். அதுவும் நம்ம இந்தியன் சூரியகுமார்யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 தீபக் ஹூடா, நம்பர் 7 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 8 சிவம் மாவி, நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 யஸ்வந்தர் சகல், நம்பர் 11 உம்ரான் மலிக். இந்த 11 பேர் தான் நாளைய மேட்ச்ல களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேயிங் லெவல்ல யாராச்சும் மாற்று வீரர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து யாரை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.